உங்க பாட புத்தகங்களை தாண்டி நீங்க படிக்கணும். ரைட், உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது, நீ எல்லாம் பெரிய படிக்கிற, நீ எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணவன்ட்டா தானே கேட்டுருச்சு. இல்ல இல்ல, நான் ஒத்துக்கிறேங்க. எனக்கு வந்து முன்னாடி எல்லாம் இந்த ரீடிங் படக்கெல்லாம் அவ்வளவா இல்லை, இப்பதான் சமீப காலமா அது வந்திருக்கு. பட் ஐம் என்ஜாயிங் தட் ரீடிங் ப்ராசஸ். நான் எப்படின்னா, இப்போ நம்ம படிக்கிறத விட படிச்சதை யாராவது சொல்லி கேட்கும் போது ஈஸியா கனெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. நான் அந்த கேட்டகரி. இப்ப நம்ம படம் கதை சொல்ல வரும்போது கூட நிறைய பேர் இவ்வளவு பெரிய ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் எல்லாம் கொண்டு வந்து படிங்க அப்படின்னா, இல்ல நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது, நீங்க சொல்லுங்க, எனக்கு ஈஸியா கனெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் நான் இருந்தேன். பட் நவ் ஐ எம் என்ஜாயிங் திஸ் ரீடிங் ப்ராசஸ்ன்னு வைங்களேன். இல்லை, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, முடிஞ்ச வரைக்கும் படிங்க, எல்லாரையும் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, எல்லா தலைவர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, அம்பேத்கர் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, பெரியார் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, காமராஜர் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நல்ல நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க, அவ்வளோதான். இதுதான் வந்து இன்னைக்கு உங்க டேக் ஹோம் மெசேஜ், சரிங்களா?